ஜோவான் எழுதிய பரிசுத்த செய்தியில் இருந்து வாசகம் அதிகாரம் ஆறு இறை வார்த்தைகள் அறுபது தொடக்கம் அறுபத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் ஜேசு சொல்வதை கேட்டு அவருடைய சீடர் பலர் இதை ஏற்றுக்கொள்வது மிக கடினம் இப்பேச்சை இன்னும் கேட்டுக்கொண்டிருக்க முடியுமா என்று பேசிக்கொண்டனர் இது பற்றி தம் சீடர் முணுமுணுப்பதை ஜேசு உணர்ந்து அவர்களிடம் நீங்கள் நம்புவதற்கு இது தடையாயிருக்கிறதா அப்படியானால் மானிடமகன் தாம் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறிச் செல்வதை நீங்கள் கண்டால் அது உங்களுக்கு எப்படி இருக்கும் வாழ்வு தருவது தூய ஆவியே ஊனியல்பு ஒன்றுக்கும் உதவாது நான் கூறிய வார்த்தைகள் வாழ்வு தரும் ஆவியை கொடுக்கின்றன அப்படியிருந்தும் உங்களுள் சிலர் என்னை நம்பவில்லை என்றால் நம்பாதோர் யார் யார் என்பதும் தம்மை காட்டி கொடுக்கவிருப்பவன் யார் என்பதும் இயேசுவுக்கு தொடக்கத்திலிருந்தே தெரிந்திருந்தது மேலும் அவர் இதன் காரணமாகத்தான் என் தந்தை அருள் கூர்ந்தால் அன்றி யாரும் என்னிடம் வர இயலாது என்று உங்களுக்கு கூறினேன் என்றார் அன்றே ஜேசுவின் சீடருள் பலர் அவரை விட்டு விலகினர் அன்று முதல் அவர்கள் அவரோடு சேர்ந்து செல்லவில்லை ஜேசு பன்னிரு சீடரிடம் நீங்களும் போய்விட நினைக்கிறீர்களா என்று கேட்டார் சீமோன் பேதுரு மறுமொழியாக ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வளிக்கும் அளிக்கும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன நீரே கடவுளுக்கு அர்ப்பணமானவர் என்பதை நாங்கள் அறிந்து கொண்டோம் அதை நம்புகிறோம் என்றார் இது வாழ்வு தரும் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இரய இயேசுவிலே அன்புமிக்க சகோதர சகோதரிகளை பொதுக்காலத்தினுடைய இருபத்தி ஓராவது வாரத்துக்குள்ளே நாங்கள் நுழைகின்றோம் ஆண்டவருடைய வல்லமை மிக்க வார்த்தைகள் நிறைவான விதத்தில் எங்களுக்கு தரப்படுகிறது இன்றைய நாளுக்குரிய முதலாவது வாசகம் ஜோஷுவா புத்தகத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது இருபத்தி நான்காம் அதிகாரத்திலிருந்து இரண்டாவது வாசகம் புனித பவுல் எபேசிய மக்களுக்கு எழுதிய கடிதம் ஐந்தாவது அதிகாரத்திலிருந்து எடுக்கப்படுகின்றது இந்த மூன்றாவது வாசகம் ஜோவான் நெட் செய்தியிலிருந்து இந்த ஆறாம் அதிகாரத்தில் இருந்து எடுக்கப்படுகிறது இந்த ஆறாம் அதிகாரம் அன்பு மிக்க மிகவும் முக்கியமான ஒரு அதிகாரம் காரணம் ஆண்டவர் இயேசு தன்னுடைய நற்கருணை பிரசன்னத்தை பற்றியும் தன்னுடைய உடல் ரத்தத்தை பற்றியும் இந்த அதிகாரத்திலே மிகவும் உன்னதமாக நிறைவாக பேசுவார் வாழ்க்கை வசப்பட ஒரே வழிதான் உண்டு ஜேசுவின் வார்த்தைகளை வாழ்வாக்கி அதை நேசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முறை அல்ப்ஸு மலையை சுற்றி பார்க்க ஒரு செல்வந்தன் ஒரு சுற்றுலா வழிகாட்டி அழைத்துச் செல்கின்றான் மலையிலே ஏறுவதற்கு அந்த செல்வந்தனுக்கு பயமாக இருந்தது இருப்பினும் அந்த வழிகாட்டி பத்திரமாக இந்த செல்வந்தனை அழைத்து கொண்டு செல்லுகின்றான் சற்று உயரமான ஒரு இடத்திற்கு ஏறினதும் அந்த செல்வந்தன் தன்னை அறியாமலேயே கீழே நோக்கி பார்க்கின்றான் அங்கே அகலமான ஒரு பாதாளம் இருப்பதை அவன் உணர்ந்து கொள்ளுகின்றான் கீழே விழுந்தார் ஒரு எலும்பு கூட மிஞ்சாது என்பது அவனுக்கு தெரியும் பாதாளத்தை பார்த்த நேரத்திலிருந்து அவனுக்குள்ளே ஒரு மரண பயம் வந்துவிட்டது வழிகாட்டியிடம் இனிமேல் என்னால் செல்லவே முடியாது என்று பின்வாங்க முயற்சிக்கின்றார் அதற்கு அந்த வழிகாட்டி சொல்லுவான் தயவுசெய்து எனது வார்த்தைகளை கேளுங்கள் என்னை நம்புங்கள் இருபது ஆண்டுகளாக இந்த ஆல்ப்ஸ் மலைக்கு வரும் சுற்றுலா பயணிகளுக்கு வழிகாட்டியாக இருந்து பலரை வழிநடத்தி இருக்கிறேன் என்னுடைய வார்த்தையை கேட்டு என் மீது நம்பிக்கை கொண்ட ஒருவர் கூட பயந்து இந்த இடத்துல இந்த வழுக்கி விழுந்ததே இல்லை என்றான் இதை கேட்ட செல்வந்தன் ஒரு தடவை நினைத்து பார்க்கிறான் இத்தனை ஆண்டு காலமாக இவர்கள் எல்லாரையுமே வழிநடத்தியவன் எனவே நான் பயம் கொள்ளக்கூடாது நான் பயம் கொள்ளாமல் சக்தி பெற்றவனாக இவருடைய வார்த்தைகளை நம்பி நான் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி அவன் நினைத்து கொள்ளுகிறான் ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலைவாழ் வளிக்கும் வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம் தானே உள்ளன என்பது ராயப்பரனுடைய அன்புமிக்க அறிக்கையாக இருக்கிறது அன்புமிக்க சோதரங்களே ஒரு மனிதனுடைய வளர்ச்சிக்கும் வீழ்ச்சிக்கும் அழைத்துச் செல்வது வார்த்தைகள்தான் பல வார்த்தைகளை நாங்கள் பார்க்க முடியும் கனிவான வார்த்தைகள் கடுமையான வார்த்தைகள் பாசமான வார்த்தைகள் பாராட்டும் வார்த்தைகள் சான்றோரின் வார்த்தைகள் சுயநலவாதிகளினுடைய போலி வார்த்தைகள் இப்படிப்பட்ட சூழலிலே வரலாற்றிலே ஜேசு பேசிய அன்பு வார்த்தைகள் அருள்மொழிகள் இருளிலே கிடந்த இதயங்களுக்கெல்லாம் லட்சிய சுடர் ஏற்றி அது நிறைவாழ்வை தந்திருக்கிறது அன்பு மிக்க சோதனங்களே அவருடைய வார்த்தைகளினாலே பாவங்கள் மன்னிக்கப்பட்டன அவருடைய வார்த்தைகளினாலே பேய்கள் நடுநடங்கின அவருடைய வார்த்தையினாலே வல்ல செயல்கள் நிகழ்த்தப்பட்டன அவருடைய வார்த்தை குணமளித்திருக்கிறது அவருடைய வார்த்தை சக்தி பொருந்தியதாக இருந்திருக்கிறது அவருடைய வார்த்தை அன்பு கொடுத்திருக்கிறது அவருடைய வார்த்தை இரக்கத்தை பொழிந்திருக்கிறது அவருடைய வார்த்தை வாழ்வை எங்களுக்கு தந்திருக்கிறது நோய்கள் நீங்கின அச்சங்கள் அகந்தன விடுதலை கிடைத்தன அவருடைய வார்த்தைகள் இதமான உறவையும் இறைவனின் பிள்ளைகளாகவும் வாழவும் எங்களுக்கு வழியை சொல்லி தந்திருக்கின்றன இறைவனுடைய வார்த்தைகள் என்பது மிக்க சோதனை மிகவும் முக்கியமானது அது கற்பிக்கிறது கண்டிக்கிறது சீராக்குகிறது அது நேர்மையாக வாழ பயிற்றுவித்துக் கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த வார்த்தைகள் ஜேசுவினுடைய வாயிலிருந்து வருகின்ற அந்த அன்பு வார்த்தைகள் அன்பு மிக்க சோதனங்களை எங்களுக்கு வாழ்வை தருகின்ற வார்த்தைகளாக அது மாறி இருக்கின்றன தான் ராயப்பிரசோல்வார் ஆண்டு ஆண்டவரே நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் உம்மிடம் தானே உள்ளன அப்படின்னு சொல்லி ஒரு அழகான அறிக்கையை இந்த நாளில் எங்களுக்கு சொல்லி அவர் பரப்புகின்றார் இஸ்ராயல் மக்கள் உண்மையான கடவுளுக்கு ஊழியம் புரிந்தாலும் அவர்களை சுற்றி வாழ்ந்து கொண்டிருந்த பிற இன தெய்வங்களையும் வழிபட்டு இருமனத்தோராய் அவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது நாங்கள் வரலாற்றிலே பார்க்கிறோம் ஒரு உண்மை என்பு மிக்க சோதனங்களை அதனால்தான் ஜோஷுவா அந்த மக்களிடத்திலே சொல்லுவார் நானும் என்னுடைய வீட்டாரும் ஆண்டவருக்கே ஊழியம் புரிவோம் என்று திட்டவட்டமாக கூறுகிறார் அதைத்தான் முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்க முடியும் இந்த ஜோஷுவா புத்தகம் மிகவும் முக்கியமாக யோசுவா புத்தகம் இருபத்தி நான்காம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்க முடியும் விட்டுவிட்டு நாங்கள் யாரிடம் செல்வோம் என்கின்றார் புனித குளத்திலே இருக்கும் வரைதான் கொக்கு வந்து செல்லும் அன்பு மிக்க சோதரங்களை வற்றிவிட்டால் மறந்துவிடும் என்பது போல சீடருள் பலர் அவரை விட்டுவிட்டு விலகி போய்விட்டார்கள் குடும்ப வாழ்விலும் அல்லது துறவர வாழ்க்கையிலும் தங்கள் பணிகளை மேற்கொள்ளும் போது நாம் கொடுக்கும் வாக்குறுதிகளை வார்த்தைகளை நாங்கள் சொல்லுகின்ற வார்த்தைகளை நாங்கள் வாழ்வாக்க வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக இருக்கிறது குடும்ப வாழ்விலே திருச்சபையின் முன் ஒரு கணவனும் மனைவியும் கொடுக்கும் வாக்குறுதி அந்த வாக்குறுதிகளை அந்த வார்த்தைகளை அவர்கள் வாழ்வாக்கி செயலாக்கம் பெற செய்யும் போது அங்கே குடும்பம் என்று சொல்லப்படுகிற அழகான ஒரு குட்டி திருச்சபை அங்கே உருவாக்கம் பெறுகின்றது பல சமயங்களில் அன்புமிக்க சகோதரங்களே நாம் சொல்லுகின்ற வார்த்தைகளும் கொடுக்கும் வாக்குறுதிகளும் வரும் வார்த்தைகளாக இருக்கின்றதை தவிர அது வாழ்வாக்கப்படவில்லை என்பதுதான் உண்மை அன்புமிக்க சோதரங்களே இன்றைக்கு இந்த இரண்டாவது வாசகம் எபேசிய மக்களை கழுதிய கடிதத்திலே புனித சின்னப்பர் மிகவும் அழகாக சொல்லுவார் இசைந்திருங்கள் அல்லது இணங்கி இருங்கள் என்ற பொருளிலே கணவனும் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் பணிந்திருக்க வேண்டும் யார் யாருக்கு பணிந்திருக்க வேண்டும் ஒருவர் ஒருவருக்கு பணிந்திருக்க வேண்டும் உடலின் உறுப்புகள் உயர்வு இந்த உடலின் உறுப்புகளிலே உயர்வு தாழ்வு என்பது கிடையாது அங்கனமே குடும்பத்திலே கணவன் மனைவியிடையே உயர்வு தாழ்வு என்பது இல்லை அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது அன்போடும் அறத்தோடும் வாழ்ந்து கொண்டிருக்கிற இல்லறம் இருக்கிறதே அது உயர்ந்த இல்லறமாக மாறுகிறது அன்புமிக்க மிக்க சோதரங்களே புதிய படி நாங்கள் பார்க்கிறோம் கணவன் மனைவிக்கு பணிந்து நடப்பதும் மனைவி கணவனுக்கு பணிந்து நடப்பதும் இருவருமே கிறிஸ்துவுக்கு பணிந்து நடப்பதாகும் அதனால்தான் சொல்லப்படுகிறது இருவரும் ஒரே உடலாக இருப்பார்கள் தொடக்க உடலே நாங்கள் பார்க்கிறோம் இரண்டாம் அதிகாரத்திலே இந்த புதிய அமைப்பு இந்த புதிய வாழ்க்கை முறை இருவரும் ஒன்றாக இருப்பதனுடைய மேன்மைக்குள்ளே அது சங்கமித்துக் கொண்டிருக்கிறது அன்பு மிக்க சோதனங்களே மனைவியரே கணவருக்கு பணிந்திருங்கள் அப்படின்னு சொல்லி புனித சின்னப்பர் தெளிவாக இங்கே சொல்லுவார் இது அடுத்து வரும் ஒரு கட்டளை ஏன் கணவன் மனைவி என்போர் இருவரும் தலையும் உடலும் போன்றவர்கள் என்பதால் எத்தகைய கணவனுக்கு தன் மனைவியின் பொருட்டு உயிரையே தியாகம் செய்ய துணியும் கணவனுக்கு உயிரையே தியாகம் செய்ய முன்வரும் கணவன் அநீதி இழைப்பவனாக அல்லல் தருபவனாக எவ்வாறு இருக்க முடியும் அன்புமிக்க சோதரங்களே ஜேசு தன்னை ஒரு நிறைவான ஒரு மணவாளனாக எங்களுக்கு சொல்லி திருச்சபையை மணவாட்டியாக சொல்லுவார் அவர் இந்த மனவாட்டிக்காக தன்னுடைய உயிரையே நிறைவான விதத்தில் ஒப்புக்கொடுக்கிறார் கொடுக்கிறார் மிக்க சோதரங்களை அந்த மணவாளனுக்கு நாங்கள் பணிந்திருப்பது உண்மைதானே அப்படி தன்னை தியாகம் செய்கின்ற ஒரு கணவன் அப்படி தனக்கு உயிர் தியாகம் வந்தாலும் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒரு கணவன் தன்னுடைய மனைவிக்காக தன்னுடைய வாழ்வு முழுவதையுமே அர்ப்பணிக்கின்ற ஒரு கணவன் அணிந்திருப்பது அது பொய்யான விடயம் அல்ல அது தேவையான விடயம் மிக்க சோதரங்களை மனைவியை நேசியுங்கள் சின்ன பிற மிகவும் அழகாக சொல்லுவார் கணவன் தன்னை நேசிப்பது போல தன்னுடைய உடலாகிய மனைவியை நேசிக்க வேண்டியவன் இந்த அன்பு இயல்பானது மாறாதது இதை மறக்கிறவன் மனித இயல்புக்கே மாறானவனாக மாறுகின்றான் அன்புமிக்க சோதரங்களை அங்கே எது முதலிடம் பெறுகிறது அப்படின்னு சொன்னால் அன்பே முதலிடத்தை பெற்றுக்கொள்ளுகின்றது ஒரு தடவை குறை சொல்லாமல் செயல்படுவது அதற்காக ஒரு அழகான விடயத்தை நாங்கள் பார்க்கலாம் ஒரு கணவன் நீதிபதியிடத்திலே சொல்லி இருக்கிறான் என் மனைவியை விவாகரத்து செய்ய வேண்டும் அப்போது நீதிபதி அந்த கணவனை பார்த்து கேட்டிருக்கிறான் அவள் அப்படி என்னதான் குற்றம் செய்தாள் அப்படின்னு சொல்லி இந்த நீதிபதி அவனை பார்த்து கேட்டாராம் அப்போது அவன் சொன்னானாம் இந்த நிமிடம் வரையில் அவள் என் மனைவி என்பதால் அவளை பற்றி குறைகளையும் தவறான வார்த்தைகளையும் மற்றவர்கள் அறிய தெரிவிப்பது சரியல்ல என்று சொல்லியிருக்கிறான் உடனே அவனுக்கு அந்த நீதிமன்றத்திலே விவாகரத்து கொடுக்கப்படுகிறது அப்போது இந்த நீதிபதி கட்டுக்கிறான் இப்போதாவது சொல் அவள் என்ன தவறு உனக்கு செய்திருக்கிறாள் அப்படின்னு சொல்லி அப்போது அவன் சொல்லியிருக்கிறான் இப்போது அவள் என்னுடைய அந்நிய பெண் அவளை பற்றி தவறான வார்த்தைகளை சொல்லுவது நாகரிகம் அல்ல என்று சொல்லியிருக்கிறான் அன்புமிக்க சோதரங்களே வார்த்தையினுடைய வல்லமை எவ்வளவு தூரத்துக்கு இருக்கிறது ஒருவரை காயப்படுத்தாமல் கஷ்டப்படுத்தாமல் வேதனைப்படுத்தாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான உறவினுடைய பரிவுதான் நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேசுவது என்று சொல்லுவது அன்பு மிக்க சகோதரங்களே நமது வாழ்விலும் நமது சொல்லும் செயலும் ஓடும் தண்ணீரிலே வரையும் கோடு போல இல்லாமல் பாறை மீது வரைந்த கோடாக நிலைத்து நின்று ஒரு வாழ்வாக இருப்பதற்கு நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் அதனால்தான் இறைவன் முன் கொடுக்கின்ற வாக்குறுதிகளுக்கு நாங்கள் எப்போதுமே பிரமாணிக்கமாக இருக்க வேண்டும் நம்மை வளர்ச்சிக்கும் எழுச்சிக்கும் உண்மையான மகிழ்ச்சிக்கும் ஆக்கப்பூர்வமான சமூக மாற்றத்திற்கும் செயலாக்கம் தருவது நாம் பயன்படுத்தும் வார்த்தைகள் என்பதை இன்றைய நாளில் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இயேசுவின் வார்த்தைகளை உள்வாங்கி புதிய வடிவம் கொடுக்கும் போது புனித பேதரு போல வாழ்வு தரும் வார்த்தைகள் நமதாக்கப்படும் முத்துக்காக சிப்பியை நாம் ஏற்றுக்கொள்வது இல்லையா மலருக்காக நாரை நாங்கள் ஏற்றுக்கொள்வது இல்லையா நிலவுக்காக சூரியனை நாங்கள் ஏற்றுக்கொள்வதில்லையா அதுபோல அன்புமிக்க சோதனங்களை மற்றவர்கள் அறியாமல் பேசும் தவறான வார்த்தைகளை பொறுத்து கொள்ளும் மனநிலையையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் அதுக்கு நாங்கள் பக்குவப்பட வேண்டும் என்பதுதான் இன்றைக்கு ஒரு தெளிவான விடயமாக இருக்கிறது அதனாலே இனிமையான பேச்சுக்களை இதமான பேச்சுக்களை வளர்ச்சி காணக்கூடிய பேச்சுக்களை சுகமான சுமையை அகற்றுகின்ற பேச்சுக்களை நல்ல வார்த்தைகளை நாங்கள் பேச கற்றுக்கொள்ளுவோம் அன்பை தேடி அமைதி தேடி சமாதானம் தேடி மன்னிப்பு தேடி என்னும் பல்வேறு வடிவங்களிலே இதய குமரல்களின் வழியாக இயேசுவின் வார்த்தைகள் ஒழித்து கொண்டே இருக்கிறது இவைகளுக்கு நாம் சொல்லும் பதில் என்கின்ற பதில் என்ன என்கின்ற கேள்வியை நாங்களே எழுப்புவோம் என்று மிக்க சோதரங்களே எத்தனை மரங்கள் தாவினாலும் தாய்க்குரங்கை கெட்டியாக பிடித்து கொள்ளும் குட்டியைப் போல தாய் பூனை தன் குட்டியை கொண்டு பல வீட்டு கூரைகளை தாவினாலும் குட்டி வீழே கீழே விழாமல் பாதுகாப்பது போல நாம் இயேசுவையும் அவருடைய வார்த்தைகளையும் நமது இதயத்துக்குள்ளே பிடித்து கொள்ளுவோம் இந்த வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வை தருகின்ற வார்த்தைகளாக இருக்கிறது அன்பு மிக்க சகோதரங்களே சிறிய பிரச்சனைகளை பெரிதாக்குவதும் நாம் பேசும் வார்த்தைகள்தான் ஆனாலும் அன்பு வார்த்தைகளை நாங்கள் கொடுக்கின்ற போது அது இனிமையான வார்த்தைகளாக மாறுகிறது மிக பெரிய பிரச்சனைக்கு எளிதான தீர்வு நாம் பேசும் இனிமையான இதமான வார்த்தைகளினாலே அது மெய்ப்பிக்கப்படும் அன்பு மிக்க சோதனங்களே இன்றைய நாளில் நாங்கள் சிறப்பாக சிந்திப்போம் ஆண்டவருடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வு தருகின்ற வார்த்தைகளாக மாறுகின்றன அவருடைய அன்பின் சாட்சிகளாக நாங்களும் வாழுவோம் நாங்கள் ஆண்டவருக்கே பணிந்திருப்போம் ஆண்டவருக்காகவே வாழுவோம் என்று ஜோஷுவா சொல்லுவது போல அல்லது ஒரு குடும்ப உறவினுடைய மேன்மைக்குள்ளே அன்பு வார்த்தைகளை நாங்கள் பேசி அழகான வார்த்தைகளை நாங்கள் பேசி இதமான வார்த்தைகளை நாங்கள் பேசி சுகமான வார்த்தைகளை நாங்கள் பேசி இனிமையான வார்த்தைகளுக்குள்ளே எங்களுடைய குடும்ப உறவை நாங்கள் நிறைவாக்குவது போல ஆண்டவரை நாங்கள் யாரிடம் போவோம் நிலை வாழ்வு தருகின்ற வார்த்தைகள் எல்லாம் உம்மிடம்தானே உள்ளன என்று ராயபுரங்களுக்கு சொல்லுகின்ற அந்த அன்பின் வார்த்தைகளை நாங்களும் உள்வாங்கிக் கொள்ளுவோம் ஜெசுவனுடைய வார்த்தைகள் எங்களுக்கு வாழ்வாக்கப்பட வேண்டும் என்று தொடர்ந்தும் நாங்களும் ஆண்டவரை பார்த்து சபிப்போம் ஆமே